சேரி மீறி டேஸ் திருக்குறள் கதைகள் வாங்க இன்னைக்கு ஒரு திருக்குறள் கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு அதே பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரின் மகனும் ஒரு விவசாயி மகனும் இருந்தாங்க ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு போட்டி நடத்துகிறாங்க பேச்சு போட்டியில் விவசாயி மகனும் அந்த தலைமை ஆசிரியருடைய மகனுமே கலந்துக்கிறாங்க பேச்சு போட்டி நடந்துட்டுருக்கிறப்போ மக்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த தலைமை ஆசிரியர் அவரோட மகனுக்கு தான் பரிசளிப்பார் என்ன தான் நல்லா பேசினாலும் விவசாயியோடைய மகனுக்கு பரிசளிக்க மாட்டார் ஏன்னா அவரோட மகன் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க போட்டி முடிஞ்சதும் தலைமை ஆசிரியர் வராரு ஆனால் எதிர்பாராத விதமா அவர் வந்து நான் விவசாயியோடைய மகனுக்கு பரிசளிக்கிறேன் அப்படின்னா அந்த பையனை அழைத்து பரிசளித்தார் இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதும் ஒரு ஆசிரியர் அந்த தலைமை கிட்ட போய் கேட்குறாரு என்னங்க ஐயா நீங்கள் உங்கள் பையனுக்கு தானே கொடுப்பீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை உண்மையிலேயே அந்த விவசாயியுடைய பையன் நல்லாவே பேசினான் நான் இப்போ இது என் பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு பரிசளித்தான் அவனுடைய தவறுகள் அவன் உணரமாட்டான் இப்போ அவனுக்கு வந்து நம்ம என்ன தவறு அளித்திருக்கோம் அப்படின்னு யோசித்து பிற்காலத்தில் அவனுடைய பேச்சு திறமைகளை நல்லா வளர்த்துக்குவான் என்னன்னாலும் நான் நடுநிலைமை தவற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நடுவு நிலைமை நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் இந்த திருக்குறளுடைய பொருள் என்னென்னா நன்மையே தரும் அப்படின்னாலும் நடுவு நிலைமை தவறுதலால் வர நன்மையை ப யோசிக்காமல் எப்பொழுதும் நடுவு நிலைமையை கைப்பற்றியிருக்கணும் நன்றி